ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிம்மிஸ் கிச்சன். ஜிம்மிஸ் கிச்சனில் இன்றைய சமையலில் நம்ம பிஸ்கட் செய்ய போகிறோங்க. என்ன பிஸ்கட்னா நெய் பிஸ்கட் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிஸ்கட்டுக்கு 100 மைதா நம்ம இந்த பவுலில் போட்டுக்கலாம். சர்க்கரை 50 கிராம், அதில் ஒரு 3 உப்பும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி இதில் நம்ம கலந்துக்கலாம். இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதில் நல்ல மாவை கலந்துடலாம். அது மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ 50 கிராம் நெய்யை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மாவில் நல்லா கலந்துக்கலாம். அப்படி ஸ்பூனாலே கிளறிக்கலாம். மாவு, சர்க்கரை, 1/3 உப்பு, நெய் எல்லாம் போட்டு நல்லா நம்ம கலந்துட்டோம். இப்போ இதில் லைட்டாக பால் தெளிச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவை. மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். அப்படி பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்படி ஸ்டவ்வில் பாருங்கள், மணல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் மணல் வச்சுருக்கேன். இந்த மணல் சூடாகட்டும். இப்போ இந்த மாதிரி தட்டிக்கிட்டு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி 4 சைடும் பண்ணிக்கணும். இது ஒரு டிசைனாக இருக்கும். பாருங்கள், டிசைனாக இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு எடுத்து நல்லா உருட்டி இந்த மாதிரி உருண்டையை வச்சுட்டு உள்ளங்கையில் இப்படி அழுத்தணும். அழுத்தினா இந்த மாதிரி வந்துடுமா. நல்லா இப்படி சேர்த்து கரெக்டாக வச்சுக்குவோம். கரெக்டாக வச்சு நம்ம ஃபோர்க் ஸ்பூனில் இந்த மாதிரி அழுத்திடலாம். இது ஒரு டிசைன் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சுக்கலாம். மண் சூடாயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி செஞ்சுட்டேன். இந்த பிளேட்டில் நான் நெய் தடவி அது மேலே வச்சுருக்கேன். இதை வந்து சமமாக அந்த மணலில் வச்சுட்டு அது மேலே நம்ம வச்சிடலாம். அப்படியே இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நம்ம இது மேலே மூடிடலாம். மூடிட்டு உரல், எல்லார் வீட்லேயும் இருக்கும் பாருங்கள் இந்த உரல். இந்த உரலை இது மேலே கவுத்துடலாம். தான் சூடு வெளியாகாது. 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் ப்ரௌன் ஆகலை. நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். லைட் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்த்து அதை வந்து திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இருக்குது. இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடு ஆறினோட தான் அதோடைய முறுமுறுப்பே வரும். டேஸ்ட் பிளேட்டில் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு வந்து மேலே நம்ம மணல் வச்சுக்கலாம். ஹீட்டான மணலை, நல்ல சூடான மணலை, கீழே இருக்கல அந்த மணலை தூக்கி நம்ம மேலே தட்டு மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று மேலே வச்சிடலாம். இது மேலே நம்ம இப்போ மணலை பரப்பிடலாம். இந்த மணல் ரொம்ப சூடான மணல். ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். மேலேயும் மணல் போட்டுக்கோம் பாருங்கள். இது வந்து 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நெய் பிஸ்கட் சூப்பராக வந்துடும். நம்ம முன்ன வச்சது வந்து 20 நிமிஷம் ஆச்சு. இது 10 நிமிஷத்தில் ஆயிடும். 10 நிமிஷம் வச்சு நம்ம பார்க்கலாம். அதை 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மணல் மேலேயும் வச்சு நம்ம செஞ்சோம், மணல் இல்லாமே செஞ்சோம். நம்ம வேணால் குக்கர்லேயும் வச்சு செய்யலாம். இதே மாதிரி குக்கரில் டயரு விசில்லாம் வைக்காமல் கீழே மணல் வச்சு அது மேலே இந்த பிளேட்டை உள்ளே வச்சு நம்ம குக்கர்லேயும் இதே மாதிரி செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமுக்குங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.